குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிகிள்ஸில் ரெண்டு மெயின் டைப், டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ் அண்ட் இன்டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ். டெஃபனிட் ஆர்டிகிள்ஸில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இன்டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ் வந்து ஏ அண்ட் ஆன். ஏ அண்ட் ஆன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ த எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆர்டிகிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எந்தெந்த சில இடத்துல வந்து ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணணும், சில இடத்துல வந்து ஒமிட் பண்ணணும். இந்த கிராமர் பார்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு இதிலெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆக்சுவலாக வந்து ப்ரிலிமினரி பார்ட்டு தான் இந்த ஆர்டிகிள்ஸு, பட் இதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. சென்டென்ஸினுடைய மீனிங்கையே சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி இந்த சின்ன டாப்பிக்குக்கு இருக்கிறதுனால இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம்னா சென்டென்ஸில் வந்து எந்த சென்டென்ஸ் கரெக்டு, எந்த சென்டென்ஸ் தப்பு, அந்த மாதிரி கிராமர் பார்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறப்பெல்லாம் உங்களுக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக மீதி கிராமர் பார்ட்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது ஜஸ்ட்டு துரும்பு தான். ஆனால் துரும்பு தான் என்ன பண்ணும், கண்ணை உறுத்தும். அதனால தான் பர்ஃபெக்டாக இந்த கிராமர் பார்ட்டை படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பிஃபோர் கோயிங் டு த டாபிக், டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்குரிய ஸ்டோரி பார்த்துடலாம். சரியா? இன்னைக்குரிய ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு பெரிய சிற்ப கலைஞர் இருக்கிறார். அந்த சிற்ப கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்கல்ப்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிற்பம் பண்ணுறப்போ என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சன் மகனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த பையனும் நல்லா ஷார்ப்பாக கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனுமே வந்து அந்த சிற்பம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ அவங்க அப்பா வந்து நிறைய குறைகள் சொல்கிறாரு, இதை அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அந்த கல்லை வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணணும், இந்த கண் சரியில்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் என்ன பண்ணுறாருன்னா மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்த பையன் நல்லா பொறுமையாக கேட்டு அதே மாதிரியே அவர் சொல்கிற மாதிரியே என்ன பண்ணுறான் அப்படின்னா ட்ரை பண்ணி செய்கிறான். நிறைய அந்த மாதிரி செய்யல. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பையன் டெவலப் ஆயிடுறான். அவனுடைய அந்த சிலைகள் மட்டும் ரொம்ப ரேட்டுக்கு விற்கிது. பட் அவங்க ஃபாதர் செய்கிற சிலைகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் விற்கிது. உடனே அவன் அக்களாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னங்கப்பா நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னதை வச்சு நான் நிறைய சிற்பங்கள் செஞ்சேன், பட்டு என்னுடைய சிற்பங்கள், என்னுடைய ஸ்கல்ப்சர்ஸுக்கு வந்து நிறைய வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, பட் உங்களுடைய சிற்பங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கே வாய் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம், லேர்ன் பண்ணணுங்கிற தேர்ஸ்ட் அதிகமாக இருந்தது, ஒவ்வொரு தடவையும் ரொம்ப பொறுமையாக உன்னுடைய பெஸ்ட்டை நீ கொடுத்துட்டே இருந்த, உன்னுடைய திறமையை வந்து என்ன பண்ணிட்டேன்னா டெவலப் பண்ணிட்டு ஷேப் பண்ணி பாலிஷ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு உன்னுடைய திறமையை வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்ததுனால உன்னுடைய சிற்பங்கள் வந்து ஷேப்பாகவும் நல்லா ப்ராப்பராகவும் ஆயிட்டதுனால அதில் சின்ன மிஸ்டேக் கூட இல்லாததுனால அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நான் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா என்ன, நான் வந்து கற்றுக்கணுங்கிற தேர்ஸ்ட்டை விட்டுட்டேன், நான் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தையும் அந்த தாகத்தையும் அந்த நினப்பையும் விட்டுட்டேன் அதாவது விற்றுட்டேன்னு இல்லை, ஆக்சுவலாக விற்றுட்டேன்னா இங்கே இது சேல் பண்ணினதில்லை, அதை வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு, நெக்லெக்ட் பண்ணிடுறாரு. அதனால் நான் என்னுடைய திறமையை வந்து ஷேப்பப் பண்ணலை, பாலிஷ் பண்ணலை, அதை ப்ராப்பராக உபயோகப்படுத்தலை அப்படின்றதுனால என்னுடைய சிற்பங்களுக்கு வேல்யூ குறைஞ்சிருச்சு. இதுதான் வந்து உனக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்குமே இதுதான், என்னதான் பெரிய மேதையாகவே இருந்தாலுமே டெய்லி அவர் லேர்ன் பண்ணலை, அப்டேட் பண்ணலை, அவருடைய நாலேஜ் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ரிஸ்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல பெஸ்ட்டு டீச்சர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து 1 இயர் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அவங்க புக்கே தொடலை, ஆல்ரெடி அவங்க படித்த விஷயங்களையே தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு எதுவுமே அவங்க அப்டேட் பண்ணலை, திருப்பி படிக்கலை, கற்றுக்கலை அப்படின்னா அவங்களுடைய
நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு சமயத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா டவுன் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே காலையில் ஒரு நேரமே மூணு நேரத்துக்கு சேர்ந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டாலுமே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சாப்பாடு தங்காது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டூ காலைக்கும் மத்தியானத்துக்கும் மட்டும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி நைட்டு ஆட்டோமேட்டிக்காக பசிக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் எல்லா திறமையுமே நம்மளுடைய ப்ரொஃபஷனில் ஷைன் பண்ணணும், நம்மளுடைய தொழிலில் ஷைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே தான் இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், இல்லாட்டி வேஸ்ட்டு. இப்போ லெட் மீ கம்யூனிகேட் ப்ரோக்ராம் பார்க்குறேன், ஒரு ஃபோர் டேஸ் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், பட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டாக்னென்ட், ஒரு ஸ்டாக்னென்ட்னா ஒரு தடுமாற்றம், ஒரு தடை மாதிரி இருக்குது, அடுத்து நான் ஃபர்தராக ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன போயிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே சரிஞ்சு கீழே வந்துடுவீங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அல்லது இன்னும் ஃபர்தராக டெவலப் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும், சரிங்களா? அடுத்து இந்த டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், த எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஆறுகளுக்கு முன்னாடி, மவுண்டெயின்ஸ் மலைகள், அடுத்தது ஓசன்ஸ் பெருங்கடல்கள், சீனா கடல், ஓசன்னா பெருங்கடல், பெருங்கடல் அதை விட பெருசு, சரிங்களா? அடுத்தது ஐலாண்ட், ஐலாண்டுனா தீவுகள், கல்ஃப்ஸ் வளைகுடாக்கள், டெசர்ட்ஸ் பாலைவனம். இந்த மாதிரி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கடல், பெருங்கடல், ஆறு, மலை, வளைகுடா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா த யூஸ் பண்ணணும், குறிப்பிட்டு சொல்கிறோம். இப்போ நார்மலாக ரிவர் சொன்னோம்னா ஏ ரிவர் தான், அதிலே குறிப்பிட்டு கங்கா, யமுனா, சரஸ்வதி, வைகை, காவேரி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் த யமுனா, த கங்கா, த ரிவர், அந்த சாரி த ரிவரில் த சரஸ்வதி, த வைகை அப்படி சொல்லணும். அடுத்தது நார்மலாக ஏதாவது ஒரு மலைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அல்லது இமயமலை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னா த ஹிமாலயாஸ், அடுத்தது த பசிபிக் ஓசன், பசிபிக் ஓசன்னா பசிபிக் பெருங்கடல், த அந்தமான், அந்தமான் வந்து ஐலாண்டு, ஐலாண்டுக்குன்னா அந்த தீவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். தீவு அப்படின்னா ஐலாண்டுக்கும் பெனின்சுலாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஐலாண்டுனா நாலு பக்கமும் தண்ணி இருக்கும், பெனின்சுலானா மூணு பக்கம் மட்டும்தான் தண்ணி இருக்கும். இந்தியா வந்து பெனின்சுலா, இந்தியா வந்து ஒரு தீபகற்பம், ஏன்னா அது மூணு பக்கம்தான் நில கடல் இருக்குது, ஒரு பக்கம் நிலப்பகுதி இருக்குது. மூணு பக்கம் என்னென்ன கடல்னால் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, மூணு பக்கம் கடல், நடுவில் என்ன இருக்குது அந்த லேண்டு நம்மளுடைய இந்தியா இருக்கு இல்லையா, அதனால் இந்தியா வந்து பெனின்சுலா. ஆனால் இந்தியாவுக்கு கீழே உள்ள அந்த இலங்கை, ஸ்ரீலங்கா வந்து ஐலாண்ட், அதே மாதிரி அந்தமான்கிறதும் ஐலாண்டு. அடுத்தது வேற எதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக இது ஒன்று மட்டும்தான் உலகத்தில் இருக்குது, இதை அடிச்சுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா த யூஸ் பண்ணணும். த சன், த மூன், த ஸ்கை, த எர்த் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டார்ஸுக்குமே சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது, அது பர்டிகுலராக குறிப்பிட்டு தான் சொல்கிறோம். அதே மாதிரி பிளானட்ஸ் கிரகங்கள் கோள்கள்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் குறிப்பிட்டு மென்ஷனாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அதுக்கும் என்ன யூஸ் பண்ணலான்னா த. இப்போது நீங்கள் த வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், எதையாவது ஒன்றை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி அழுத்தமாக அது தான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது அப்படின்னா த சொல்லலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ரிவர்னு சொன்னால் த போட தேவையில்லை, ஆனால் கங்கா ரிவர், யமுனா ரிவர், சிந்து ரிவர்னு மென்ஷன் பண்ணினா த போடணும், அதுதான் சிம்பிள். சும்மா ஜஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷனுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் நார்மலாக இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஏதாவது ஒரு மீனிங்கில் தான் ஏவும் ஆனும் போடணும், ஆனால் வவ்வல் சவுண்டில் தொடங்குற மாதிரி இருந்தால் ஆன் போடணும், ஜென்ரலாக குறிப்பிடப்படாமல் இருந்தால் ஏ போடணும். அதே மாதிரி எதையாவது ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொன்னேன்னா த போடணும். இதுதான் வந்து சிம்பிளாக நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், பட் நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன், சொன்ன கருத்தை வந்து விவரித்து சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா உங்களுடைய புக்ஸ் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம்ல, பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் சர்டைன் வெல் நோன் புக்ஸ், அதாவது த பைபிள்,
த குரான், த பகவத்கீதா அந்த மாதிரி. அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பரில் அது வரையிலே வரும், த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஏன்னா குறிப்பிட்டு அது ஒன்று தான் இருக்குது அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் த டைரக்ஷன்ஸ், டைரக்ஷன்ஸ்னால் திசைகள், திசைகளுக்கு முன்னாடியும் என்ன யூஸ் பண்ணலான்னா த யூஸ் பண்ணலாம், த சவுத், த நார்த், த ஈஸ்ட், த வெஸ்ட் அந்த மாதிரி. அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் த ஃபேமஸ் பில்டிங், ஃபேமஸ் பில்டிங் என்னென்ன இருக்குது, தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட், த தாஜ்மஹால், த ரெட் ஃபோர்ட் அந்த மாதிரி. அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் ஹேவிங் யூனியன் ஆர் யுனைட்டட் இன்டம், யுனைட்டட் கிங்டம், அமெரிக்காவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா த யுனைட்டட் கிங்டம், யூகே அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் த யுனைட்டட் கிங்டம், த யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யுனைட்டட் அரப் ஆஃப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ்லாம், சவுதி அரேபிய நாடுகளெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இசைக்கருவிகள், த வீணா, த ஃப்ளூட், த பியானோ, த வயலன், வயலின், த ஹார்மோனியம். அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக அப்ஜெக்டிவ் சொல்லுவோம்ல, த டாலஸ்ட் பாய், சரியா, இருக்கிறதுலே உயரமான பையன், த கைண்டஸ்ட் கேர்ள், த இன்டெலிஜென்ட் பாய், யாரையாவது ஒருத்தரை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு அவன் இருக்கிறதுலே அறிவாளி, இருக்கிறதுலே பெஸ்ட்டு, இருக்கிறதுலே உயரம் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு கிளாஸ்லேயே ஒருத்தன் பெஸ்ட்டாக இருக்கிறான் அப்படின்னா த பெஸ்ட் பாய், அந்த மென்ஷன் பண்ணுறதுக்காக அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டினல் நம்பர்ஸுக்கும் கார்டினல் நம்பர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக 1, 2, 3, 4, 5, 6 அப்படி சொன்னேன்னா அது கார்டினல் நம்பர், அதை விட்டுட்டு 1st, 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th அந்த மாதிரி வரிசையாக, அதை வரிசையாக சொல்லிக்கிட்டு 100th, 101st அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுதான் ஆர்டினல் நம்பர்ஸ். அந்த ஆர்டினல் நம்பர்ஸுக்கு முன்னாடி என்ன போடணும்னா த போடணும். அடுத்தது யாரையாவது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் த போடணும். அடுத்தது த இஸ் யூஸ்ட் வென் எ சிங்குலர் நவுன் ரெப்ரசன்ட் த ஹோல் கிளாஸ் ஆஃப் திங்ஸ் டு விச் இட் பிலாங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ரோஸ் இஸ் எ லவ்லி ஃப்ளார், ஃப்ளார்கள்லையே அந்த மலர்கள்லையே ரோஸ் தான் வந்து ரொம்ப லவ்லி ஃப்ளார், அதாவது காமனாக இருக்கிறதுலையும் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒன்றை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா த சொல்லணும். அடுத்தது த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட், பாலைவன கப்பல்னு எதை சொல்லுவாங்கன்னா ஒட்டகத்தை சொல்லுவாங்க, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி, எத்தனையோ மிருகங்கள் இருக்கலாம் பாலைவனத்திலே, நிறைய மிருகங்கள் இருக்கலாம், அதில் எதைத்தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா கேமல் மட்டும்தான், கொட்டகத்தை மட்டும்தான் பாலைவன கப்பல்னு சொல்கிறோம், அதனால தான் த கேமல். புரிஞ்சிச்சிங்களா? ஐ திங்க் யூ என்ஜாய்டு திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், பி ஹாப்பி.